மான ஒரு கருத்தரங்கம். இந்த சாமி கும்பிடுறவங்க 90% இந்த உலகத்தில் எதுக்காக கும்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி. இந்த சாமியை கும்பிடுறதா, அந்த சாமியை கும்பிடுறதா, அந்த சாமியை கும்பிடுறதா, சாமி கும்பிடுறவங்க பொதுவாக எதுக்கு கும்பிடுறாங்கன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி. நான் மற்ற மதங்களை சொல்ல முடியாது, அதனால இந்து மதத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்து மதத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். திருச்செந்தூர்ல சூரசம்ஹார திருவிழா, ஒரு உபன்யாசகர் பேசிக்கிட்டு இருந்தார். அத பக்தர் ஒருத்தர் கேட்கறதுக்கு கிராமத்திலேருந்து வந்தவர் தலையில குழந்தைய வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கதை சொல்லும் போது, முருகனை பத்தி சொல்லும் போது, ஜனங்கள்லாம் சந்தோஷத்துல முருகா முருகா முருகான்னு போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சூரனோட சண்டை வர்ற சூரன் போர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம கிராமத்தாள் பாருங்க, அவனும் முருகா முருகான்னு எல்லாரோடையும் போட்டுக்கிட்டே இருந்தான். சூரபன்மனை பத்தி ஆரம்பிச்ச உடனே அவன் ஒருத்தன் மட்டும் சூரா சூரா சூரான்னு போட்டுக்கிட்டான். இந்த உபன்யாசகருக்கு வருத்தமா போச்சு. ஒரு தடவை பார்த்தாரு, ரெண்டு தடவை பார்த்தாரு, கடுப்பாயிட்டாரு. ஏய், முருகனை பத்தி சொல்லும் போது முருகா முருகான்னு போட்டா பரவாயில்லடா மட்டையா, சூரபன்மனை பத்தி பேசுறேன், சூரா சூரான்னு போட்டுக்கிறிய, அறிவு இருக்காண்ட. அவன் சொன்னான், இருங்க இன்னும் சண்டை முடியல, யார் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும், எதுக்கு அவருக்கு ரெண்டு கும்பிடு போட்டு வச்சோன்னு வச்சுங்க, நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு அவர் வந்துட்டாருன்னா சரியா கொடுப்பாருங்க. இதாங்க எனக்கு சாமி கும்பிடுற மனோபாவம். ஒருவேளை இந்த சாமி காப்பாத்தலைன்னா அதை கும்பிடு, அதை விட்டு அதை ஜெயிச்சுட்டா அதை கும்பிடு, எது சாமின்னு தெரிஞ்சுக்காமையே சாமியை கும்பிடு அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல பல பேருடைய மனோபாவம். நான் ஏன் மகரிஷியை மதிக்கிறேன் அப்படின்னா, நான் மதிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா நான் ஏன் மதிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அவரை மூணு கேள்வி என்னை உறுத்தியது அப்படிங்கிறார். வாழ்க்கையில மூணு கேள்வி என்னை உறுத்தியது. ஒண்ணு, கடவுள் அப்படிங்கிறது என்ன? ரெண்டு, உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? அவர் சொல்றார், மூணு கேள்விதான் என் வாழ்க்கையில் என்னை சிந்தனையாளன் ஆக்கியது. கடவுள் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது? மூன்று, வறுமை என்பது இயற்கையா செயற்கையா? இந்த மூன்று கேள்விகள் தான் என் வாழ்க்கையை உருவாக்கியது அப்படிங்கிறார். அப்போ முதல் கேள்வி, அவருக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த கேள்வி, வறுமை, கடவுள் என்பது என்ன? ஒரு கோயிலுக்கு போறதாலேயே, சாமி கும்பிடுறதாலேயே, கிட்டக்கையா ஒரு கோயில் சவுண்ட் குறைச்சிக்க சார், வால்யூம் ப்ளீஸ் வால்யூம் கண். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னா, ஏதோ சமய பிரச்சாரம் எல்லாம் ஒருத்தர் பண்றதாலேயே அவருக்கும் தீவிரமான கடவுள் புரிதலோ உணர்வோ இருக்கும்னு நம்பிடப்படாது. ஒரு சம்பவம் சொல்றேன், காட்டு வழியா ஒரு கார் போயிட்டு இருந்தது, அந்த கார்ல இருந்து திடீர்னு பஞ்சரா போச்சு, என்னமோ ஒருத்தன் கயட்டி வேலை பார்த்தான், அந்த சக்கரம் உருண்டு போய் விழுந்துருச்சு, எங்கேயோ உருண்டு போயிடுச்சு. அந்த கார்ல பயணம் பண்ணவன் கடவுளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான். திட்டுறதுக்கு எவனும் இல்லைன்னா சாமியை திட்டலாம் இல்ல, அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான். உன்னெல்லாம் கும்பிட்டு என்ன பிரயோஜனம் பாரு, காரு இப்படி ஆகி போச்சு, கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருந்தான். அப்போ பின்னாடி ஒரு கார் வந்தது, அதுல எங்களை மாதிரி சமய பிரச்சாரம் எல்லாம் பண்ற ஒருத்தர் கடவுளுக்கு ஏஜென்ட், அவர் கார்ல வந்து நிறுத்திட்டு இவங்கிட்ட புத்தி சொன்னார், தம்பி ஏதோ காரு டயர் வீணா போச்சுன்னா கடவுள் என்னடா பண்ணுவாரு, கடவுளை ஏண்டா இப்படி குறைவா பேசுற அப்படின்னு. பின்ன என்ன பெரிய கடவுள், என்ன கடவுள், மறுபடியும் கெட்ட வார்த்தை சொல்றான், வார்த்தைக்கு வார்த்தை. டயர் போச்சு இல்ல, அவர் புத்தி சொல்லணும் இல்லையா, சமய பிரச்சாரம்னா புத்தி சொல்லணும் இல்லையா. அவர் சொன்னார், பிரார்த்தனை பண்ணு, தோத்திரம் பண்ணு, தொழுக பண்ணு, சாமியை கும்பிடு, எல்லா சங்கடமும் போயிடும்.
அவன் சொன்னான், மறுபடியும் கெட்டவாட் சொல்லிட்டு சொன்னான், அதை நீ பண்ணு, நான் தான் நம்புறது இல்லை, இல்லை நீ தானே நம்புற, ஊர் ஊரா போய் சொல்ற, இல்லை நீ பண்ணு. இவர் பார்த்த வசமா சிக்கிட்டார். இப்ப இவங்கிட்ட இனிமே மாட்டேன்னு சொல்ல முடியாது. உடனே அவரு, சரி நம்ம ஒருவேளை தோத்திரம் பண்ணி பலிக்கிறனாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை, அவனும் நாமளும் தான் ஆரம்பிச்சார். இப்படியே உருகி உருகி தோத்திரம் பண்ண உடனே ஒரு கற்பனை தானே, டபக்குன்னு அந்த வீல் அங்கேருந்து வந்து கார்ல ஒட்டிச்சு. உடனே நம்ம சமய பிரச்சாரகர் சொன்னார், பாருங்க, அட கடவுளே நிஜமாவே நீ இருக்கிறியோ, இதான் யதார்த்தம், இதான் யதார்த்தம். ஏதோ சாமியை பத்தி பத்து நிமிஷம் பேசிட்டதாலேயே எல்லா சாமியாருக்கும் சாமி நம்பிக்கை உண்டுன்னு நினைச்சு ஏமாந்தா அதை விட மோசமான முட்டாள்தனம் உலகத்துல இருக்க முடியாது. இன்னும் சரியா சொல்ல போனா, சாமி இல்லைங்கிற தைரியத்துலதான் பல சாமியார் சாமியாராவே இருக்கும். அப்படி ஒரு ஐடியால இருக்கிறான். கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல, இதுதான் வேதாத்ரி மகரிஷியுடைய கோட்பாடு. கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல, he is not a person. ஒரு நபர் என்றால் அந்த நபரை பற்றிய சிந்தனைகள் ஒரு மதமாக மாறுகின்றன. கடவுள் என்பது ஒரு தன்மை, அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு தன்மை. எப்படி உயிர் தோன்றியது, உலகு தோன்றியது, உயிர் இயக்கம் தோன்றியது என்பதை பற்றி சிந்தித்து, கடவுள் ஒரு தனி நபர் என்பதிலிருந்து சமூகத்தை விடுவித்த அண்மை கால ஞானிதான் வேதாத்ரி மகரிஷி. அவருடைய கேள்விக்கு அவர் விடை காணுகிறார். கடவுள் என்பது என்னங்கிறத விடை கண்டு சொல்லுகிறார். இது ஒரு கோணம். ரெண்டு, அவர் யாரை பத்தி கவலைப்படுறார், மனுஷனை பத்தி கவலைப்படுறார். எங்க ஐயா கவிக்கோ கூட மனித குலத்தினுடைய வறுமையை சொன்னார். அருமை நண்பர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் பேசுகிற போது எப்படி மனித குலத்தை நேத்தித்த ஒரு மனிதநேய மாமனிதராக மகரிஷி விளங்கினார்னு சொன்னார். அவர் மனித குலத்தை பற்றிய அளவுக்கு மீறிய ஒரு கவலை. அல்ல, கஸ்பர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு மனுஷன் மூஞ்சியை பார்த்தா ஒரு 8 கிலோ 10 கிலோ, அது கூட கம்மி சார், பல பேர் ஒரு 500 கிலோ தலையில வச்சுக்கிட்டு இப்படியே போறான். அவ்வளவு இருக்கும் அவன் தலைமையில, அவ்வளவு பாரத்தை வச்சிருக்கிறான். ஒரு 500 கிலோ வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். அவ்வளவு என்ன இருக்கும் சார். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, த ஸ்ட்ரெஸ் இஸ் யுவர் வெயிட், யுவர் வெயிட் இஸ் நாட் த ரியல் வெயிட். நம்ம 50 கிலோவா 80 கிலோவாங்கிறது வெயிட்டே இல்லை, அந்த தைரியத்துல தானே இப்படி இருக்கேன். யுவர் ஸ்ட்ரெஸ் இஸ் யுவர் வெயிட். உங்களுக்கு இருக்கிற இறுக்கம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய மன இறுக்கம், அதான் உண்மையான வெயிட். இப்ப நாம எப்படி இருக்கிறோம், நம்மில் பலர் எப்படி வாழுகிறோம். அவர் சொன்னார், எவ்வளவு மோசமா இருக்கிறோம் அப்படின்னு, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல். இந்த மாதிரி மத போதனை எல்லாம் செய்யறது எப்படி அப்படின்னு ஒரு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒருத்தரை பேச சொல்றாங்க, நீ பேச, கடவுளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு பேச ட்ரைனிங். அவர் ஒன்று சொர்க்கத்தை பத்தி ஆரம்பிச்சார், அப்புறம் நரகத்தை பத்தி ஆரம்பிச்சார். புண்ணியம் பண்ணுகிறவன் சொர்க்கத்துக்கு போவான், பாவம் பண்ணுகிறவன் நரகம் போவான் அப்படின்னு சொன்னார். அந்த ட்ரெயின் பண்ற வாத்தியாரு இப்படி பார்த்துட்டு, நோ, சொர்க்கத்தை பத்தி இப்படியா பேசுவாங்க, சொர்க்கத்தை பத்தி பேசும்போது ஒரு 1000 வாட்ஸ் பல்பு மூஞ்சியில எரியணும், அப்பதானே கேட்கறவங்க மனசுல பதியும். அதனால சொர்க்கம்னு சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டு சொல், முகத்துல ஒளி வரும்படியா சொல், சொர்க்கத்தை அப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட் கேட்டான், சொர்க்கத்தை பத்தி எப்படி பேசணும்னு சொல்லிட்டீங்க, நான் நரகத்தை பத்தி பேசணும்னா எப்படி பேசணும், அதுக்கு ஒன்னும் முயற்சியே வேண்டாம், உன் சொந்த முகமே அதுக்கு போதுமானது, உன் சொந்த முகம் அப்படியே இருந்தா அதுவே போதுமானது. அப்போ ஒவ்வொருத்தனுடைய முகத்திலையும் நரகம் இருக்கு, ஒவ்வொருத்தனுடைய முகத்திலையும் நரகம் இருக்கு. ஒவ்வொருத்தனும் சொர்க்கத்தை பத்தி பேசுறான், ஆனா முகத்துல நரகம் இருக்கு. மதங்கள் இப்படி சொல்ற, மதங்கள் சொர்க்கத்திற்கு போவதை பத்தி பேசிக் கொண்டிருந்த காலத்தில் பூமியை எப்படி சொர்க்கமாக்குவது என்பதை பற்றி கவலைப்பட்டவர்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி.
எப்படி? நீ ஒழுக்கமா இரு, தபம் பண்ணு, உன் பொறிப்புலன்களை ஆராய்ச்சி பண்ணு, அகத்தாய்வு பண்ணு. சினம் தவிர்த்தல்ங்கிற ஒண்ண ஒருத்தர் சரியா முடிச்சிட்டாலே வேற ஒண்ணு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சினம் தவிர்த்தல்ங்கிற குவாலிட்டி வந்துட்டாலே அதுக்காக அந்த வகுப்பை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அது போயிடுச்சுன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அது போறதுக்கு ட்ரை பண்ணுது, அவ்வளவுதான். ஒரு பத்து தடவை பத்து பேருக்கு சொன்னா நமக்கு ஒரு நாள் போயிடாதா அப்படிங்கறதான் அது உள்ள இருக்கிற சீக்ரெட். போகும், ஏதாவது ஒரு நாள் போகும். சினம் தவிர்த்தல் அப்படிங்கறத பத்தி அவ்வளவு பேசுறாரு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் பாரு, நான் ஏன் அவரை மதிக்கிறேங்கிறதுக்கு சொல்றேன் பாரு. அவருடைய மனைவியார் லட்சுமி அம்மாள், குளிர் நாள், அவர் குளிக்க உட்கார்ந்துருக்கிறார், சில்லுன்னு இருக்கு தண்ணி. அவர் என்ன பண்றார், அந்த உடம்புல நேரா சில்லுன்னு பட்டா ஒரு மாதிரி ஆயிடுமே அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை தொட்டு இப்படி உடம்புல தேய்ச்சிக்கிறார். குளிர் தண்ணியை தொட்டு இப்படி தேய்ச்சிக்கிறார், மாத்தி மாத்தி அப்படி தேய்ச்சி உடம்ப பக்குவப்படுத்திட்டு தண்ணியை ஊத்திக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார். அந்த அம்மா வந்தாங்க. குளிர் என்ன பெரிய குளிர், நமக்குன்னு குளிச்சுட்டா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னவங்க தபக்குன்னு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே அவர் மேல ஊத்திட்டாங்க. இப்ப மகரிஷிக்கு கோபம், எவ்வளவு பெரிய அறிவா அளிக்கும் பொண்டாட்டினா அலட்சியம்தான், அது ஒண்ணும் தவிர்க்க முடியாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு அப்படி ஆத்திரம், அப்படி ஆத்திரம். குளிர் தண்ணியை தூக்கி அப்படியே மேல ஊத்திட்டா, மார்கழி மாசம் குளிர் இல்ல, மேல தூக்கி ஊத்திட்டா எரிச்சல் வந்தது. ஆஹா, மொத்தமா ஊத்தினா குளிராதா அப்படின்னு தபக்குன்னு இவர் ஒரு குடம் தண்ணியை தூக்கி அந்த அம்மா தலைமையில ஊத்திட்டு, அந்த அம்மாக்கு நடுங்கி உடம்பெல்லாம் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்து. ஆனா கணவனை திட்ட முடியுமா? எத்தனை காலம் ஆனாலும் இந்திய பெண்கள் கணவனை மனதுக்குள் திட்டுவார்களே ஒழிய வாய்விட்டு திட்டுவதற்கு உரிமை கிடையாது. என்ன பண்ணுவோம்? அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருது, அழறாங்க. இவரை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாது. அப்படியே அந்த அம்மா நடுங்கிட்டாங்க. இதுவரையில சராசரி மனிதன், வேதாத்ரி மகரிஷி சராசரி மனிதன். ஆனா அந்த அம்மா அழுது உடம்பு நடுங்கின உடனே அவர் அறியாம வருத்தப்படுறார். நீ என்னை வந்து ஏதோ தண்ணி ஊத்துனது எனக்கு குளிர் போகணும்னு தான், நான் ஆனால் கோபத்தில் உன் மேலே தண்ணி ஊத்திட்டேன், நான் கோபத்தில் உன் மேலே தண்ணி ஊத்திட்டேன், அது தப்பு தான், அது தப்பு தான், அது தப்பு தான். எந்த நிமிடம் ஒரு மனிதன் தன் தவறை உணர தயாராகிறானோ அந்த நிமிடத்திலிருந்து மனிதன் தெய்வமாக உயர்கிறான். ஒரு இல்ல ரெண்டு இல்ல, இன்னொரு சம்பவம் சொல்றார். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம், சாதாரண சின்ன பள்ளிக்கூடம். ஒரு பயலுக்கு படிப்பு வரல. சில பேர் வகுப்புக்கு வரும்போதே எப்படி வருவான்னு தெரியுங்களா? வாத்தியார்ட்ட முடிஞ்சா நம்மளை படிக்க வச்சிருப்பாப்போம், ஒரு நாள் அது முடிகிற காரியம் இல்லை அப்படின்னே வருவான் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது. அது மாதிரி யாரோ ஒரு பையன், இவரும் மனுஷன் தானே, ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாரு, ரெண்டு தடவை சொல்லிக் கொடுத்தாரு. அந்த பயலுக்கு ஏறல படிப்பு, பளீர்னு பெரம்பை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசிட்டார். மறந்து விடாதீர்கள், ஒரு வேதாத்ரிக்கு உள்ளேயும் 10,000 ஆண்டு கால மனித குலத்தின் மிருகம்தான் உட்கார்ந்திருந்தது. 10,000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக மனித குலத்தில் பதிந்த மனித குல மிருகம்தான் உட்கார்ந்திருந்தது. ஆனால் அந்த பையனை அடிச்சு, அந்த பையன் அழுது கேவி அப்படியே ஒரு மாதிரி துடிக்கிற போது ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், நான் பண்ண காரியம் சரியா? அந்த பையனை அப்படி அடிக்கலாமா? நான் அப்படி அடிச்சது தப்பு இல்லையா? பெரம்பு தூக்கி போட்டார், அந்த பிள்ளைய இருக கட்டிக்கிட்டார். அன்றிலிருந்து நான் எந்த பிள்ளையையும் அடித்ததில்லை, என் வாழ்நாளில் எந்த பிள்ளையையும் நான் அடித்தது இல்லை, நான் அடித்தது தவறு. யார் தன் தவறுகளை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்குள் மனித குலத்தில் இருந்த 10,000 ஆண்டு கால மிருகம் அப்போதே செத்து விடுகிறது, அவர்களுக்குள் இருக்கிற ஞானம் மட்டும் தலையெடுத்து மேலே நிற்கிறது. இதை நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, புத்தருடைய வழியில வந்த ஜென் மார்க்கத்தில் நாம உடல் வழியாக புரோகிராம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது சில விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே புரோகிராம் ஆயிருக்கு. 10,000 ஆண்டு கால மிருகம் அப்போதே செத்து விடுகிறது, அவர்களுக்குள் இருக்கிற ஞானம் மட்டும்
தலையெடுத்து மேலே நிற்கிறது. இதை நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, புத்தருடைய வழியில வந்த ஜென் மார்க்கத்தில் நாம உடல் வழியாக புரோகிராம் பண்ணப்பட்டவர்கள். அதாவது சில விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே புரோகிராம் ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்ப எங்கிட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு என் காலை தட்டி விட்டார்னா சொத்துன்னு அரைஞ்சிருவேன். அவர் எனக்கு எதிரியா இருக்கலாம், ஒன்றும் அவசியம் கிடையாது. என் காலை தட்டி விட்டாரு, நான் விழுந்துட்டேன், ஒன்னு என்ன அறியாம கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு போவேன். புத்தருடைய வாழ்க்கையை படிச்சவங்களுக்கு தெரியும், புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நாள், இந்த கையை இப்படி இப்படி ட்ரெயின் பண்ணார், இப்படி இப்படி மாத்தி மாத்தி. என்ன பண்றீங்கன்னு பக்கத்துல இருந்த ஆனந்தன் கேட்டான். அங்க ஒண்ணும் கொசு இல்லாது அப்பவே போயிடுச்சு போயிடுச்சு. ஆனா இந்த கொசு என்ன கடிச்ச உடனே என்ன அறியாம என் கையால நான் கொல்ல போயிட்டேன், என்ன அறியாம கொல்ல போயிட்டேன். இன்று இந்த கை ஒரு கொசுவை கொல்லும் என்றால் நாளை இது ஏன் ஒரு மனிதனை கொல்லாது என்று யோசித்தேன். எனவே என் கைகளுக்கு என் அனுமதியின்றி நகரக்கூடாது என்று நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார் புத்தர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பு புரோகிராம் ஆயிருக்கு. 10,000 வருடங்களாக இந்த மனித குலத்தில் வருகிற போது அதுக்குள்ளேயே ஒரு மிருகத்தனம் தானாவே இருக்கு. இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மிருகத்தனமான உடம்புக்குள்ளிருந்து ஒரு விழிப்பு நிலை பெற்ற உயிராக நான் மாறுகிறேன் என்று, நான் உடம்பு மட்டுமல்ல உடம்புக்கும் அப்பாற்பட்ட ஒன்று என்ற தெளிதல் பிறக்கிற போது ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கிறது. தன் பழக்க தோஷத்தால ஒரு பையனை அடிச்சிட்டு நான் அடிச்சது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி பெரம்ப தூக்கி போட்ட, அதனுடைய விளைவு அன்று முதல் எந்த குழந்தையையும் நான் அடிச்சதே இல்லை, என் வாழ்நாள் முழுக்க நான் அடிச்சதே இல்லை அப்படிங்கிற. அப்போ மனிதன் தனக்குள் இருக்கிற பிழைகளை திருத்தி கொண்டு மேலே உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பது. அதற்கான கல்வி அவசியம், அதற்கான பயிற்சி அவசியம், அதற்கான ஒரு அமைப்பு அவசியம் என்று அவர் கண்டறிந்ததால் பிறந்ததுதான் இந்த மனவளக்கலை மன்றங்கள், சமுதாய சேவா சங்கங்கள். இது மனிதனை நெறிப்படுத்துவதற்கான பாடசாலைகள் என்பது அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியும், நாம என்னதான் நினைச்சாலும் கூட நம்ம மனசு நம்மளை சரியா இருக்க விடுறதில்லை இல்லையா? 20 நிமிஷம் தான் பேசணும்னு நினைக்கிறோம், முடியல, மனசு நிறைய வருது, பேசலாம் போல், எனக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகல, நான் வாஞ்சி பார்த்துட்டு தரேன், அதனால நான் ரொம்ப காஷியஸ், 1 நிமிஷம். ஏன் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை? ஒரு கேள்வி கேட்கட்டுமா? 5 மணிக்கு எந்திரிக்கணும் காலையிலன்னு ஒருத்தன் அலாரம் வைக்கிறான், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறான், 5 மணிக்கு அலாரம் அடிச்சுது, திருப்பி அடிக்கிறான், அலாரத்தை திருப்பி அடிக்கிறான். அது ஒரு தடவை அடிச்சதே சிவபுண்ணியம், மறுபடியும் எப்படி அடிக்கும்? அது போதுண்டா சாமின்னு அப்படியே செத்து போச்சு. இதை நான் காலேஜில் சொல்லிட்டு ஒரு காலேஜில் கேட்டேன், பையனை பார்த்து, தம்பி 5 மணிக்கு அலாரம் வச்ச நீ, நீயா காலையில் அலாரம் அடித்த போது திருப்பி அடித்த நீ, நீயா 5 மணிக்கு அலாரம் வச்ச நான் தான் நான், அதை திருப்பி அடித்த நானும் நான், இதில் நீ எந்த நிஜமான நான் அப்படின்னு ஒரு பாயிண்ட், எது நிஜமான நான்? ஒரு காலேஜ் பையன் சொன்னான், நான் அவன் இல்லை. அறிவு பசங்களுக்கு. ஆனால் யோசிச்சானே, 5 மணிக்கு அலாரம் வச்ச நீ யாரு, அது அடித்த போது திருப்பி அடித்த நீ யாரு? ஓ மேல் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் ஆர் அன்கான்சியஸ் மைண்ட், தேர் ஆர் 3 ஸ்டேஜஸ், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் ஆர் அன்கான்சியஸ் மைண்ட், 3வது கீழ் இருக்கு. இப்ப கான்சியஸ் மைண்ட்ல நீ 5 மணிக்கு அலாரம் வச்ச, பட் சப்கான்சியஸ் மைண்ட்ல தூங்குறது சந்தோஷங்கிற ஐடியா வச்ச, நீ எப்படி உருப்பிடுவ? உனக்கு எதிரி எல்லாம் வேற யாரும் வேண்டாம், நம்மளை ஓச்சுக்கிறதுக்கு நம்மளை விட சிறந்த எதிரி இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணரணுமா இல்லையா? நமக்குள்ளேயே நம்ம எதிரி உட்கார்ந்துருக்கான். நான் அதுக்கு ஒரு உதாரணம் எழுதுனேன்,
ஒரு கை செங்கலை வைக்கும் போது, ஒரு கை செங்கலை வைக்கும் போது மறு கை செங்கலை எடுத்து வெளியில் எறிந்தால் நீ என்றைக்கு வீடு கட்டப் போகிறாய்? ஒரு கை செங்கலை வைக்கும் போது மறு கை செங்கலை எடுத்து வெளியில் எறிந்தால் நீ என்றைக்கு வீடு கட்டப் போகிறாய்? உன் ஒவ்வொரு முடிவுகளையும் நீயே கொலை செய்கிறாய். அப்படியானா உன் மனசு உன்னுடைய நிர்வாகத்தில் இல்லை. ஒரு சம்பவம் பாருங்க, அதை சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்கால மனுஷ குரங்குகளை ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு ஜூல இருந்த மனுஷ குரங்க இன்னொரு ஜூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணான், கொண்டு போறான். மனுஷ குரங்கு சொன்ன வேலையை செய்யும். மேல்நாடுகளில் ஹோட்டல்ல சர்வர் வேலை கூட குரங்கு பார்க்குது. இந்த மெனு கார்டு எடுத்து இப்படி காட்டுவான், நேராக போய் கொண்டாந்து கொடுக்கும். டிப்ஸ் கேட்காது, ஸ்ட்ரைக் பண்ணாது மனுஷ குரங்கு. அப்படி ட்ரெயின்டு மனுஷ குரங்கு என்ன பண்ணா, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு கொண்டு போய் வைக்கிறான். 30 பேர் போற பிளேன்ல ஏத்திட்டான். இது போகுது சார், ஆக்சிடென்ட் ஆகி பிளேன்ல எல்லாரும் செத்துட்டான் சார், குரங்கு தப்பிச்சிருச்சு. அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு. உடனே என்கொயரி ஆபீசர் அந்த குரங்கை வச்சு என்கொயரி பண்றான். அது பதில் சொல்லும். அதுகிட்ட கேட்டான், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அது இப்படியே பார்த்துட்டு அவன் வாட்சை டபக்குன்னு பிடுங்கி திருப்பி டயத்தை வச்சு இப்படி காட்டுச்சு. ஓ, 7:20 ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த பிளேன்ல இருந்தாங்கல்ல எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அது சொல்லிச்சு. தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேன் ஓட்டினாரே பைலட், ஓட்டுற பைலட், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டான். தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பைலட் தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன வருது? பைலட் தண்ணி போட்டானா? அப்ப நீ என்ன பண்ணுன அப்படின்னா, நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏங்க, அந்த குரங்கு ஓட்டின விமானம் விபத்திலேருந்து தப்பிக்குமா? குரங்கு ஓட்டின விமானம் விபத்திலேருந்து தப்பிக்குமா? நம் வாழ்க்கை விமானத்தையும் மனக்குரங்கு ஓட்டுவதால் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் விபத்துக்கு உள்ளாகிறது. இதை ட்ரெயின் பண்ணணும் சார், இதை ட்ரெயின் பண்ணணும். எந்த கோயிலில் போனாலும் சாமியாரு பூ கொணாந்தியா, பழம் கொணாந்தியா, தேங்காய் கொணாந்தியா, காணிக்க கொணாந்தியா அப்படின்னு கேட்ட போது உன் மனசை நீ ட்ரெயின் பண்ணியான்னு கேட்ட ஞானி தான் வேதாத்ரி மகரிஷி. உன் மனசை நீ ட்ரெயின் பண்ணியா? உன் மனசை நீ ஒழுங்குபடுத்தினியா? இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. எனவே மனித மனத்தை வளப்படுத்தினால்தான் உலகத்தின் சகல சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும் என்று சிந்தித்த மிகப்பெரிய சிந்தனையாளர். எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, பெருவாரியான ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அது அவர்கள் காலத்துக்கு பிறகு மேலே வளர முடியாமல் நின்று போய்விடும். ஆனால் அதை அறிவு திருக்கோயிலாக்கி ஆசிரியர்களை கொண்டு வந்து மாணவர்களை பயிற்றுவித்து மேலும் 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 உலக உள்ள வரை சரியான மனிதர்களை உருவாக்கும் முயற்சியாக இந்த அமைப்பு வளர்ச்சி அடைந்ததுதான் மகரிஷி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் கொடுத்திருக்கிற பெரிய கொடை. இந்த பணி மேலும் மேலும் வளர்ந்து என்றைக்கு உலகம் முழுவதும் உலக சமுதாய சேவா சங்கமாக உலகம் முழுவதும் மாறுகிறதோ அன்றைக்கு உலகத்தில் அமைதி உண்டு, அன்பு உண்டு. 100th anniversary விழா வாழ்த்துக்கள்.